கந்து வட்டி கொடுமையால் மினி பஸ் அதிபர் தற்கொலை. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பாகோடு மேல்புறம் மணலி விளையைச் சேர்ந்தவர் விஜயகுமார். இவர் விஜிதா என்னும் மினி பஸ் நிறுவனம் நடத்தி வந்தார். பெரும் தொழிலதிபராக திகழ்ந்து வந்த விஜயகுமார் படந்தாலும் ஊட்டில் உள்ள ஒரு தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் மினி பஸ்கள் நடத்துவதற்காக கடன் பெற்றுள்ளார். அந்த ஃபைனான்ஸ் நிறுவனம் வட்டிக்கு மேல் வட்டி போட்டு கந்து வட்டி வசூலித்துள்ளனர். இதனால் கடலில் மூழ்கி போன விஜயகுமார் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒவ்வொரு மினி பஸ்ஸாக விற்பனை செய்து கந்து வட்டி கும்பலுக்கு கடன் செலுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக கந்து வட்டி கும்பல் அவரது வீட்டில் முகாமிட்டு டார்ச்சர் செய்து வந்துள்ளனர். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் நேற்று நள்ளிரவில் பாத்ரூமுக்குள் சென்ற விஜயகுமார் தென்னை மரத்திற்கு பயன்படுத்தும் விஷ மருந்தை அருந்தியுள்ளார். இந்நிலையில் அவர் பரிதாபமாக இறந்துள்ளார். இதுகுறித்து அவரது மகன் விக்னேஷ் மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் கந்து வட்டி கும்பல் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளார். அதில் கந்து வட்டி கும்பல் மிரட்டிய பரபரப்பு ஆடியோக்களையும் கந்து வட்டி கும்பல் டார்ச்சர் செய்த 5 பக்க புகாரையும் கொடுத்துள்ளார். கந்து வட்டி கும்பலின் கொடுமையால் மினிபஸ் அதிபர் தற்கொலை செய்து கொண்டது மார்த்தாண்டம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.